வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, அன்பு சகோதரிகளே மற்றும் உலக வாழ் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, சென்னையிலிருந்து பெங்களூர் வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை பாதை. இந்த பாதை இது ஓச்சேரி அப்படின்ற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு விவசாயம். இது வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் ஓச்சேரி அருகாமையில் அமைந்துள்ள ஒரு 2 ஏக்கர் அருமையான ஒரு விவசாயம். நேஷனல் ஹைவே பாதையிலேருந்து சரியாக 2 கிலோமீட்டர் தொலைவிலும், ஸ்பீட் ஹைவே பாதையிலேருந்து சரியாக 5 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு 2 ஏக்கர் சிறிய ஒரு பட்ஜெட் விவசாய நிலம். 1 ஏக்கரின் விலை வெறும் 26 லட்சம் ரூபாய் மட்டுமே. இந்த விவசாய நிலத்தில் ஒரு இலவச மின்சார வசதி, ஒரு கிணறு வசதியோடு நம்ம விற்பனைக்கு வந்திருக்கு. நம்ம யாருடைய பாதையிலும் யாருடைய நிலத்தையும் தாண்டி போக வேண்டிய அவசியம் இல்லை. காரு விட்டு இறங்கினாலும் நம்முடைய விவசாய நிலம் தான். ரொம்ப அருமையாக நல்லா ஸ்கொயராக ஒரு வெத்துப்பட்டி மாதிரி ரொம்ப சூப்பராக அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு பட்ஜெட் 2 ஏக்கர் விவசாய நிலம். யாராவது ரொம்ப நாளாக சிறிய ஒரு பட்ஜெட்டில் விவசாய நிலங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த விவசாய நிலத்தை மிஸ் பண்ணாதீங்க. இந்த விவசாய நிலம் காஞ்சிபுரத்திலிருந்து சரியாக 27 கிலோமீட்டர் தொலைவிலும், ஓச்சேரி பஸ் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆற்காட்டிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலும், வேலூரிலிருந்து 46 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு அருமையான விவசாய நிலம். இது காஞ்சிபுரத்திலிருந்து நீங்கள் வேலூர் செல்லும் பாதையில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் வரணும் இந்த 27 கிலோமீட்டர். அதே நீங்கள் வேலூர் மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னா, வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள்னால், நீ தாராளமாக இப்படிக்கா சென்னை பக்கம் வரும்போது உங்களுக்கு சரியாக ஒரு 46 கிலோமீட்டரில் நம்ம விவசாய நிலம் அமைந்திருக்கு. நம்ம விவசாய நிலத்தை ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஒட்டியேன்னு சொல்ல முடியாது, பக்கத்தில் எதிர்க்கே அழகாக பாருங்கள். இது வந்து பாலாறு, அருமையாக ஒரு பாலாறு சென்று கொண்டு இருக்குது. அது நம்ம இடத்துக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா இருக்கலாம் ஒரு 5000 அடி தூரமாக தான் இருக்குது. அருமையான ஒரு பாலாறு, இது மணல் கலந்த ஒரு அருமையான ஒரு களிமண் பூமி. இங்கே நெல், கரும்பு, வாழை இதெல்லாம் போகிறதுக்கு உகந்த அருமையான ஒரு விவசாய நிலமாக இந்த நிலம் இருக்கும். தண்ணி போகும்போது இந்த நிலத்தை பார்க்கும்போது ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நம்ம இந்த பாலத்தை ஒட்டி எதிர்க்க அமைந்திருக்கக்கூடிய ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் தூரமாக தான் இருக்குது. தண்ணியில் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பாதையில் வந்து பார்த்திங்க, தாரோடு பாதை வந்து சரியாக இந்த தாரோடு பாதை 2 கிலோமீட்டர்லேயே வந்து நேஷனல் ஹைவே வந்துடும். இந்த பாருங்க, இந்த பாதைக்கும் நம்ம ஆற்றுக்கு மேலே தூரம் இருக்கின்றது நமக்கு ட்ரோன் ஷாட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். பக்கத்துலேயே ஒரு நண்பர் அருமையாக வந்து பார்த்திங்கன்னா தேக்கு, மகாகனி இதெல்லாம் போட்டு அருமையாக ஒரு தோப்பு வச்சு மெயின்டைன் பண்ணி பார்த்துன்னு இருக்காரு. நம்மளுடைய விவசாய நிலத்தில் எதுவும் பயிர் வைக்கல, இப்போ காலியாக தான் இருக்குது. நல்லா வளமான ஒரு கிணறு, எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் சூப்பராக கிணறு பகுதி ரொம்ப சூப்பராக இருக்குது. இலவச மின்சார வசதி ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம நிலத்துக்கு பின்னாடியே வந்து பாருங்கள், கிராமம். நம்ம நிலத்துலேருந்து அப்படி நடந்தே போயிடலாம், நடந்து செல்லும் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிராமம். அதனால் வந்து நம்ம இங்கேயே வீடு கட்டிருக்கக்கூடியதுனால தாராளமாக வீடு கட்டியிருக்கலாம். யாராவது வேலையாட்களை வேணுனாலும் வேலையாட்களை கூப்பிடலாம். நம்ம இடத்துடைய வடிவமைப்பை நான் காட்டுறேன், அந்த வடிவமைப்பு பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்கள், நம்ம இடத்துடைய வடிவமைப்பு தான் நல்லா அழகாக ஜம்முன்னீட்டாக இருக்குது. நம்ம இடத்துக்கு பின்னாடியே வந்து பாருங்கள், அற்புதமாக கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு பின்னாடி சைடு நேஷனல் ஹைவே பாதை அழகாக ஜம்முனு போவோம். இது ஓச்சேரி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான 2 ஏக்கர் விவசாய நிலம். இந்த இடத்துல நீங்கள் சைட் விசிட் வந்து பாருங்கள், இடம் ரொம்ப கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த இடத்துடைய பத்திரங்கள் அனைத்தும் தெளிவான நிலையில், எந்த ஒரு வில்லங்கும் இல்லாமல் தெளிவாக இருக்குது. கிணறு எந்த விதமான டேமேஜ் கிடையாது, நல்லா அருமையாக இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம். யாராவது தூப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கனாலும், இயற்கை விவசாயம் நம்முடைய நம்மளை வர நம்ம தொடர்பு கொண்டு அவருடைய வழியில் பின்பற்றி அவரை ஃபாலோ பண்ணி செய்யக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்த விஷயத்தை மிஸ் பண்ணாதீங்க. சைட் விசிட் வாங்க. என்னால் முடிஞ்ச விலையை நான் கொஞ்சம் கம்மி பண்ணித்தரது ட்ரை பண்ணுறேன். ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா இது மாதிரி ஒரு 2 ஏக்கர் 1 ஏக்கரில் கிணறு பம்ப் செட்டோடு கிடைக்கிது ரொம்ப அரிய வாய்ப்பு. ரொம்ப ரொம்ப அரிது, கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் ஹைவே பக்கத்துலேயே இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம போது நம்ம அழகாக ஜம்முன் ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம இடத்த நான் வந்துடலாம். நம்ம பக்கத்துலேயே எவ்வளோ கிராமம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது கிராமம். நேஷனல் ஹைவேக்கு அருகில் கிராமம், கிராமத்து பக்கத்தில் நம்முடைய 2 ஏக்கர் அருமையான விவசாய நிலம். நம்ம விவசாய நிலத்தை பாருங்கள், விவசாய நிலத்துக்கும் ஆற்றுக்கும் இவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது விவசாய நிலம்.
அந்த இடத்தினுடைய பின்பக்க வடிவமைப்பு நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களை பார்க்கும்போது ஒன்று உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கிறது பாருங்கள். அவ்வளோ ஜம்முனாக நீட்டாக வந்துச்சு. இது கிராமத்து பக்கத்தில் நம்ம விவசாய நிலம் எடுக்கும்போது இந்த வடிவமைப்பு நமக்கு தெரியுது. ஒரு ஏக்கர் நிலை 26 லட்சம் வந்து வரவேற்கத்தக்க விஷயமாக சொல்லுவேன். இனி வரும் காலங்கள் நான் சொன்ன மாதிரி வந்து விலைவாசி அதிகமாக தான் போயிட்டுருக்கு. அதனால் சிறிய பட்ஜெட் இடம் வாங்கன்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன அழகான ஒரு 2 ஏக்கர் 1 ஏக்கர் கிணறு பம்ப் செட்டு கிடைக்கும்போது எஸ்ஆர் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஃப்ரீ சர்வீஸ் சொல்லிட்டு ஃப்ரீ சர்வீஸ் நமக்கு வந்து 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அது ஃப்ரீயாலாம் கிடைக்காது. அது மாதிரி இது நமக்கு இது மாதிரி அப்படியே அழகாக கிடைக்கும்போது தாராளமாக ஒரு 52 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இலவச மின்சார வசதி, ஒரு கிணறு வசதி, தாரோடு வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நிலம், நேஷனல் ஹைவே பக்கத்தில் இருக்குது, தெளிவான பத்திரங்கள், எந்த ஒரு வில்லங்கள் இல்லாமல் அழகாகிற பட்சத்தில் நம்ம தாராளமாக எடுத்து நம்பி எடுக்கலாம். கிணறு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. கிணறு கிணத்துல ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அதனால் நம்ம மோட்டர் விட்டால் நம்ம அழகாக ஜம்முனி விவசாயம் பண்ணிவிட்டு சூப்பராக போகலாம். இந்த இடத்தை பற்றி குறைபாடு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா காரணம் கேட்டால் தண்ணி வளம், மண் வளம், பக்கத்தில் கிராமம், 2 ஏக்கர் நம்மளுடைய கைக்கு அடக்கமான ஒரு பட்ஜெட் பாருங்கள். கிராமம் பாருங்கள், கைக்கு அடக்கமான ஒரு பட்ஜெட்டு, பாதை ரொம்ப தெளிவாக இருக்குது. பக்கத்தில் வந்து நேஷ்னல் ஹைவே, ஸ்பீட் ஹைவே இதெல்லாம் பக்கத்தில் இருக்கும்போது நம்ம அடக்கமான விலையினும்போது தாராளமாக நான் இந்த இடத்த வந்து நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக இந்த இடத்த எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்த நீங்கள் பார்வையிறது தான் இந்த தாராளமாக தொடர்பு கொண்டு பேசுங்க. நான் கால் அட்டன் பண்ணேன்னு சொல்லி யாரும் தவற நினச்சிக்காதீங்க. என்னுடைய நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாக ஓச்சேரியில் இருக்கக்கூடிய 2 ஏக்கர் விவசாய நிலத்தை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா இந்த இடம் புக்காகவும் இருந்தாலோ இல்லை விற்காமல் இருந்தாலோ கண்டிப்பாக நான் உங்களை கூப்பிட்டு பேசுவேன் நான். இல்லை கண்டிப்பாக நான் தகவலாக உங்களுக்கு சொல்லுவேன். ஃபோன் அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு யாரை தவற நினைக்காதீங்க. வேலையை போல காரணத்தால் தான் ஃபோன் எடுக்க முடியாது கிடையாது. அதெல்லாம் காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள், நான் தகவல் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதனால் தயவுசெய்து யாரும் கோவப்பட வருத்தமப்படாதீங்க. மேலே இந்த இடத்த பற்றி எதனால் தகவல் வேணால் கூப்பிடுங்க. இந்த இடத்துல டாக்குமெண்ட்டாக நான் ஒரு காப்பி தரேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடம் எந்த ஒரு வில்லங்கம் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக நம்பி கிரையம் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு பதிவை இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். நிறைய நண்பர்கள் எனக்கு கால் பண்ணி, சார் இந்த இடம் வந்து லே அவுட் பண்ணி விற்க முடியுமா, ஸ்கொயர் ஃபீட்டில் பிரித்து நிலத்தை பிரித்து வீடு கட்ட வீட்டு மணியாக வந்து விற்க முடியுமா, இதை நஞ்சையா பூஞ்சையா அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு கேட்டு நிறைய நண்பர்கள் எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க. நான் வந்து விவசாயத்துக்கு மட்டும்தான் உறுதுணையாக இருந்து விவசாயம் செய்யணுன்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்களுக்கு தான் நான் வந்து வீடியோ பதிவிட்டு ஒரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குறைந்த விலையில் நம்ம நம்மாழ்வாரை ஃபாலோ பண்ணி விவசாயம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்களாக தான் நான் வந்து வீடியோ பதிவிடுறேன். அதனால் தயவு செய்து யாராவது வந்து இந்த லே அவுட் போட்டு விற்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் தொடர்பு கொள்ளாதீங்க. நான் அவங்களுக்கு ப்ரொபோர் சஜஷனை கொடுக்க மாட்டேன். இடத்தை காட்டுறதுலேயே நான் விரும்புகிறது கிடையாது. விவசாயத்துக்கு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணி விவசாயத்துக்கு உறுதுணையாக இருக்குன்றது ஆசைப்பட்றேன். அதனால் தயவுசெய்து மற்ற நண்பர்கள் யாரும் என்னை தொடர்பு கொண்டு பேசாதீங்க. விவசாயம் செய்யணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நண்பர்களுக்கு எவ்வளோ வேணால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு, எனக்கு வருமானமே இல்லை லாபமே இல்லைனாலும் பரவாயில்ல, விவசாயம் செய்யணும் ஆசைப்படக்கூடிய நண்பர்களுக்கு நான் இந்த இடத்த சமர்ப்பணமாக செய்கிறேன். தயவுசெய்து மற்ற நண்பர்கள் யாரும் என் மேலே கோச்சிக்காதீங்க. நன்றி, வணக்கம். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவக்குமார் தாண்டவராயன். நன்றி, வணக்கம்.